ஆண்டி, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்லியிருந்தோம்ல. ஏடி பாபு இப்போ வந்துடுவான், அவங்ககிட்ட கேளு, சாப்பிட எப்படியாவது கூட்டு போங்கன்னு கேளு. அவன் மாட்டேன்னு தான் சொல்லுவான், எப்படியாவது வர வச்சிருந்தேன். நம்மளும் போலாமா சொல்லம்மா? நம்ம இதுக்கியா போகணும், அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டுமே. நீ என்னையா இப்படி இருக்கிறது? இல்லை செல்லம்மா, அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் போக சொன்னால் அவன் கண்டிப்பாக போக மாட்டான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோமான்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்பான், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கு தான் சொன்னேன். ஓ, நீர் அப்படி சொல்லுதீரா? நீர் சொல்றதும் சரிதா? சரி சரி. என்ன சித்தப்பா சித்தி, மீட்டிங் நடக்க போல? வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான், நீ கேட்காத நானே கேட்க, நீ கேட்ட வியாண்டான்டுருவான். பாபுமா, சித்திக்கு ஒரே மண்ட வழியா இருக்கு, சாப்பிட ஏதாட்டு ஹோட்டல் போகுமா? ஐயோ, மண்ட வழியா? சித்தி, மண்ட வழியோட எதுக்கு ஹோட்டலில் போகணும்? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நம்ம ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம் ஆன்லைனில். இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டு வரட்டா முக்கு கடையில் நாலு இட்லி? இல்லைப்பா, அப்படியே காத்தாட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம்னா இந்த மண்ட வழி எல்லா வழியும் போயிரும்பா. அதான் கேட்டேன். பாலு, வெளியே போலாமா ரெஸ்டாரண்ட்டுக்கு? மேடம், என் பேர் பாலு கிடையாது, பாபு. நான் இப்படிதான் கூப்பிடுவேன். ஆண்டி, போலாம், கூட்டிட்டு போப்பா, கூட்டிட்டு போப்பா. நான் உங்ககிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கேனாப்பா? சரி சித்தி, அப்ப நீங்க எல்லாரும் வாங்க, நான் கார்ல உட்காந்துருக்கேன். நெட்டம்மா இல்லாம வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் யாருமே இல்லாத மாதிரி தனிமையாவே ஃபீல் பண்றேன் சார். சீக்கிரம் ஆடி மாசம் முடியணும்ப்பா. எந்திரிட்டி எந்திரிட்டி, வா போவோம் போவோம், அவ மனசு மாறதுக்குள்ள போயிருவோம். மாட்டி ஏஞ்சல், உனக்கு சாப்பிடுறதுல எது ரொம்ப பிடிக்கும்? அங்கிள், எனக்கு பறக்கிறது ஓடுறது எல்லாமே பிடிக்கும். ரயில் பூச்சியை கூட நான் பிடிச்சு தும்பேன். சி, ரயில் பூச்சியை தும்பாளா? சரி, சிக்கன் இங்க வந்து கிரேவி நல்லா சூப்பரா வைப்பாங்க அந்த ஹோட்டல்ல, எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் சரியா? ஓகே அங்கிள். சரி, என்னங்க பேசிட்டு இருக்கியோ, வாங்க போகலாம். வாரே ஆண்டி, இந்த நெட்டகுரங்க கண்ணில் படாம போகணும், பார்த்தா அவ்வளவுதான். ஏடி, என்ன உன் தங்கச்சி உன் புருஷன் சோடி போட்டு போறாவ போல? நல்ல கைய புடிச்சு நுள்ளி விட்டுருவான். ஆமா, தங்கச்சிய தங்கச்சி சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்கோம்ல. ஏன் ஆத்தே நுள்ளி விட்டுட்டால ஏமிட்ட ஆண்டி கோவப்படுத? அங்க போய் காமி, வண்டியை நிறுத்து. இழுச்சக்கா, எங்க போறாவன்னு பாப்போம். இந்த பாபும் இப்படி பண்ணதார் பத்தீங்களா? நேத்து இந்த திரிசப்ல நேத்துதான் சொல்லிச்சு, பாபு மனசு மாறிடாம நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்க ஒரு கண்ணு வைனு. அதுக்குள்ள ஒரு வேலையை கட்டிட்டாரு. வாங்க இழுச்சக்கா, பிறத்தாப்லயே போவோம். சரி வா போவோம், நம்ம நடந்தெல்லாம் போனா விடுஞ்சிரும். வண்டி கிண்டி ஏதாவது பைக் எடுத்துட்டு வா போவோம். வாங்க இழுச்சக்கா, இப்போதைக்கு இந்த மூணு கால் வண்டி தான் கிடைச்சது, வாங்க போவோம். ஐ, இது சூப்பரா இருக்கு. வண்டி போது வண்டி போது கை தட்டுங்க, நம்ம வண்டி போது வண்டி போது கை தட்டுங்க. இந்த கோவா கறி அன்னைக்கு ஒரு வழி பண்ணணும், எப்படி என் புருஷன் கூட சோடி போட்டு உட்காந்துட்டு போறா? சே, இது என்ன, இது என்னதான் நடக்கு நம்ம நாட்டுல? என்னதான் ஆயிடுச்சு நம் நாட்டுக்கு, இந்த புகையிலையும் பாக்கும் கோட்டை அப்படின்னு ஏதாவது தியேட்டர்ல சொல்லுவாங்களாதான் ஞாபகம் வருது. கோட்டி பிடிச்ச இழிச்சக்கா, ஏதாவது உளறிட்டு வராதியோ? ஏய் ஐ கேட்டியோ, இப்பெல்லாம் நீ ரொம்ப திட்டுற தெரியுமா? ஸ்பீடா ஓட்டுவீங்களா பாலு? நாளா ரேஸ் வச்சு ஓட்டுவேன். மேடம், பாலு பாலுன்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்கல, பாபுன்னு கூப்பிடுங்க. பாலுவா இருந்தா என்ன, பாபுவா இருந்தா என்னப்பா, ஒரு எழுத்துதானே வித்தியாசம், பெருசா எடுத்துக்காதுப்பா. பாவம், கோவால வளர்ந்த பிள்ளை. ஓகே பாபு. Thank God, ரெஸ்டாரண்ட் இன்னும் மூடல, அடைச்சிருப்பாங்களோன்னு கவலையோட வந்தேன். சீக்கிரம் வாங்க ஆண்டி. தங்குறதையே நினைச்சுக்கிட்டு இருக்கா, கல்யாணத்தை பத்தி ஒண்ணுமே யோசிக்கல போலைய. ஏட்டி, அவங்களுக்கு தெரியக்கூடாதுட்டி, தலையில ஒரு துணி போட்டுக்கிடணும், இல்லன்னா கண்டுபிடிச்சிருவாவோ. ஆமா, நம்ம என்ன தப்பா பண்ணதும் பயப்படுறதுக்கு? நம்ம தப்பு பண்ணல, தப்ப கைங்களவுமா பிடிக்க போறோம். அப்ப நம்ம ஜாக்கிரதையா மோஞ்செல்லாம் மறைச்சிட்டு தான் போனோமா பாத்துக்க. பாபு, அவளுக்கு வழி தெரியாதுப்பா, கொஞ்சம் கையை பிடிச்சு கூட்டு போ. சும்மா இருங்க சித்தி, அவங்க ஒன்றும் குழந்தை கிடையாது. சார், பாபு மனசு தங்கமான மனசு, என்னக்கா நான் அவரை ரொம்ப அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன், காப்பாடா படுத்திருக்கேன், நல்ல மனசனா இருக்காருக்கா. ஆமாட்டி, ஒழுக்கமான புருஷன்லாம் அந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாட்டி. ஒரு நேரத்தில் அஞ்சு கல்யாணம் பண்ணணும்னு எனக்கானுங்கோ, அப்படி இருக்க மத்தியில் நல்ல மனசன்தான் இவர். வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆண்டி. ஏம்மா, எங்க ஊர்ல நல்ல நல்ல அழகான இடங்கள்லாம் இருக்கு, பாபு ஒவ்வொரு இடத்துக்கா உன்ன கூட்டிட்டு போவான் சரியா? நீ கவலைப்படாத. ஓகே ஆண்டி, நான் ரொம்ப நாள் இங்க தான் இருப்பேன். சித்தி, நான் நெட்டமாவை கூட இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்ததே கிடையாது, நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடுவா அவ. சார், அவளையும் கூட்டு வந்திருக்கலாமோ? இந்த நிறைய அந்த சனியனை பத்தி பேசுதான், ஆடி முடியணும்லப்பா, அது வரைக்கும் அவங்க வீட்டுல விட மாட்டாவோ. சரி வாங்க, ஏஞ்சல் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பா, அவ சாப்பிடுவோம். ஏஞ்சல் வாமா, வந்துட்டு இருக்கேன் ஆண்டி.
ஏஞ்சல் எந்த எண்ணெய் தேப்பான்னு கேட்கணும். நல்ல முடி நல்ல கருகருன்னு, சில கருகருன்னு கிடையாது, நல்ல செம்பட்டையில அடர்த்தியா இருக்கு பத்தியா, நமக்கு முடியே வளர மாட்டேங்கிட்டே. வா பொம்பளை, உன் இருக்கிற முடியும் நறுக்கி விடுதேன், ஏஞ்சல்கிட்ட போய் பேச போதா, ஏஞ்சல்கிட்ட பல்ல நறுக்கி விட்டுருவேன். ஏமா இப்படி கோபத்துல வளருத, சரி வா போவோம், வந்ததுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு திரும்போம், வெறும் டேபிள்ல உட்காந்து அடிச்சு விரட்டி போடுவான். பாலு எனக்கு சிக்கன், அதுக்கப்புறமா சூப்பு எல்லாமே ஆர்டர் பண்ணுங்க, ஒரு பெரிய ஜூஸ் பாட்டிலும் ஆர்டர் பண்ணுங்க. சாப்பிடுங்க ஏஞ்சல். பாத்துக்க, உன் புருஷன் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கானா, இங்க என்னென்னலாம் வகை வகையா ரக ரகமா இருக்கு. பாபு மனுஷன பிஞ்ச செருப்பால அடிக்கணும் போல வருது எனக்கு. ஏஞ்சல் ஏஞ்சல், இந்த சிக்கன் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். என்னடி திங்கா அவுக்கு சவுக்குன்ட்டு, சரியான லூஸ் ஆட்டிவ. இந்த பொண்ணு சாப்பிட்றதுலதான் குறியா இருக்கா, என் புருஷாவிட்ட பேசுறதுலதான் குறியா இருக்கா, பாபு வேடிக்கை பாக்குறதுலதான் குறியா இருக்கா, நான் இவங்களை பார்த்து மேய்க்கிறதுலதான் குறியா இருக்க. கேளடி, அப்பப்ப குனிஞ்சு குனிஞ்சு ஏதோ பேசுதாக்க, என்னன்னுதான் விளங்கலை. என்னவா இருக்கும், ஐயோ பாபு இப்படி திங்கானே பேச மாட்டேக்கானே அப்படின்னு நினைக்கும், வேற என்ன நினைக்க போதே. ஏனுங்க பாருங்களா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும், பாத்ரூம் வர வாரீங்களா? சரி நான் முடிச்ச கிளவி, எங்க போனாலும் கக்கூச தான் தேடுது பாத்தோ. செல்லும் நீ போயிட்டு வந்துற, எனக்கு ஒயாம நடக்க முடியாதுமா, போயிட்டு வந்துரு செல்லம்மா. ஐயோ கிளவா குமர பாருங்களான்னு கேட்கல, பாரும் அப்படின்னு சொல்லி கட்டல போடுத, வரவியா பின்னாடி. ஆண்டி எங்க போறீங்க? ஆண்டிக்கு அவசரமா பாத்ரூம் போகணுமா, நீங்க பேசிட்டு இருங்க நான் வந்துடுறேன். நான் துணைக்கு வந்திருப்பேன், சாரி ஆண்டி, சாப்பிடும் போது நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன். நான் உங்களை கூட்டு போயிட்டு வந்துடுறேன். ஏஞ்சல் ஐ வில் கம் ஆஃப்டர் 5 மினிட்ஸ். ஓகே அங்கிள். அவுக் 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 அவுக். ஏட்டி இது நல்ல பிள்ளைட்டி, தனியா விட்டுட்டு போனாலும் அவுக்கு 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 குமுக்கு குமுக்கு குமுக்குன்னு திங்கறதுலதான் குறையா இருக்க தவிர, உன் புருஷ மோரையே யார்ட்டு கூட பாக்கல. தங்கமான பிள்ளைட்டி, நீ கவலைப்படாத. பாலு எனக்கு சிக்கன்னா உயிரே. ஓகே ஏஞ்சல் மேடம், நல்லா வாங்கி சாப்பிடுங்க. இது சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்காங்க. வேண்டாம் மேடம், நீங்க சாப்பிட்டது தானே, நீங்களே சாப்பிடுங்க, அப்படிலாம் அடுத்தவங்க கடிச்சது சாப்பிடக்கூடாது. அப்படியா, சரி. அவுக் 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 அவுக். நல்ல ராகம் போட்டு திங்குதம்மா அந்த பிள்ளை, நம்மளும் இனிமே இப்படி தண்டி சாப்பிடணும். அவுக் 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 அவுக். அப்புறம் சொல்லுங்க பாபு, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? அதாவது ஏஞ்சல், என்னோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் நெட்டம்மாவும் ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும். பார்த்துக்கோங்க, இது வாடகை வீடு தானே, ஒரு வீடு வாங்கி அங்கே நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். எங்களுக்கு ஒரு அழகான குழந்தை, பையனோ பொண்ணோ இருக்கணும். நான் டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு போயிட்டு வந்தோன்னே அது கூட விளாடணும். அதுக்கப்புறமா எப்பவும் போல் நெட்டம்மாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி தான் ஆசை வச்சுருக்கேன். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் கடவுளுடைய அருள் கிடச்சிதுன்னா ஒரு நல்ல வீடு வாங்கிடலாம் மேடம். என் புருஷன் தங்கமான மனுஷ, எவ்வளவு அழகா ஆசைய வெளிப்படுத்துறாரு பத்தியலாக்கா. அத வாண்ட சொல்லனடி கிறுக்கி. பாபு இது எல்லாருக்கும் இருக்கிற நார்மலான ஆசை, நான் கேட்டது பெரிய அளவுல சயின்டிஸ்ட் ஆகணுமா, இல்லனா ஒரு பெரிய ஏரோப்ளேன் வாங்கணுமா, இல்லனா ஒரு பெரிய ட்ரெயின் வாங்கணுமா, இல்லனா எங்கேயாட்டோ தெரியாத ஊருக்கு போகணுமா, இல்லனா வேர்ல்டு டூர் போகணுமா, இல்லனா நடிகர் ஆகணுமா, நடிகை ஆகணுமா, அரசியல்வாதி ஆகணுமா, இந்த மாதிரி பெருசா கேட்டேன். ஏ அப்பா மூச்சு விடாம பேசுது, இது பேசுனதுக்கு அப்புறம் ஒரு மூணு சிக்கனம் முழங்கும் பாரு. அவுக் 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 அவுக். இல்லை மேடம், உங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம், எனக்கு இதுதான் மேடம் ஒரு சின்ன குருவி கூடு மாதிரி தான் மேடம் என் வாழ்க்கை. அம்மா அப்பா யாருமே இல்லாதனா, எங்கள் சித்தப்பா வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க, அப்புறம் கொஞ்சம் வயசுலேயே நான் ஊர் மாறியே வந்து பொங்கல் வேலைக்கு சேர்ந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது நெட்டம்மா தான். அதுக்கப்புறமா என்ன, எனக்கு உலகத்துலேயே முதல்ல பிடிச்சது நெட்டம்மா தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. நெட்டம்மா ஒரு வெகுளியான வெள்ளந்தியான பிள்ளை. இவ மூஞ்ச பத்திய வச்சு குளத்தி விடுங்கட்டு யாராவது.
எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு நெட்டம்மா ஞாபகம் ரொம்ப வந்துட்டு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்ன இவரே நெட்டமா குட்டமா சுட்டமாண்டு கிடக்காரு? ஏக்கா பாபு அங்க போறாரு, நான் என்ன செய்தாருன்னு பாத்துட்டு வரேன். எனக்கு போனுக்குன்னு அடிக்காரான்னு பாக்கேன். வெள்ளக்காக்கும் ஐயோ சிக்கனை காணோம், அட கடவுளே வெள்ளக்காக தூக்கிட்டு போயிட்டே. ச்சே என்னனே தெரியல, எனக்கு நெட்டமா ஞாபகம் ரொம்ப வருது. நம்மளதான் சொல்லிதாரு சார், என்ன இன்னைக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு? இந்த நெட்டமா மண்டையிலேயே கொட்டணும், ரொம்பலாம் நம்மள டிஸ்டர்ப் பண்றா. நெட்டமா குரல் மாதிரி கேக்கு. அட பாவி, நமக்கு அவன் ஞாபகமா இருக்கிறதுனால அவ பேசுறது அவ குரல்லாம் கேக்குற மாதிரியே இருக்கு. சார் சரி, நெட்டமா போட்டோவையாவது பார்ப்போம். நெட்டம்மா நெட்டம்மா மூஞ்சிய பாரு, ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. நடிப்புக்காரி, நாடகக்காரி, ஏமாத்துக்காரி. சார் இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இந்த மனசுல சந்தேகப்படக்கூடாது. இளிச்சக்காவை மண்டல தட்டி கூட்டு போயிருவோம். ஏன் இளிச்ச பொம்பளை கிளடி வந்துட்டானா எல்லாம் கெட்டு போயிரும். சாலி அவகிட்ட உட்காந்து தின்னுகிட்டு இருக்கிறத பாரு, வாங்க போவோம். ஏன் கத்தாத அவளுக்கு கேட்டுரும். ஏன் என்ன, உன் புருஷனை பார்க்கணும் தானே வந்தோம், ஒட்டு கேட்கணும்ல. இரு போவோம், கொஞ்ச நேரம் சாப்பாடையும் முடிச்சுட்டு வரேன். ஒன்னும் வேண்டாம், பாபு தங்கமான மனுஷன் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவரை சந்தேகப்பட்டானா, அது நல்ல பொண்டாட்டிக்கு அழகுல. வாங்க போவோம். அப்படியாட்டி ஐ கேட்டி விட்டி சாப்பாடு வாங்கி கொடுக்காம கூட்டு போடுற ஷீட். என்ன ஏஞ்சல் மட்டும் தனியா இருக்கா? என்னமா பாபு எங்க? அவருக்கு போர் அடிச்சுது ஆண்டி, அவரு போயிட்டாரு. எனக்கு வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுவீங்களா? ஐஸ்கிரீம் வேணும். ஐயோ பெருமாளே, இவ்வளவு வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேனோ தெரியலையே.